இந்த ஊடகவியல் கல்லூரியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் எங்கள் அருமை நண்பர் ராம் அவர்களே, இந்த கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா தாவூத் மியாகான் அவர்களே, கொஞ்சம் ஓவராக நீ பாராட்டி பேசின டி மற்றொரு மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களே, எதிர்ப்புறம் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, தோழியர்களே, முக்கியமாக நக்கீரன் வாசகர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். முதல்ல ஒரு ரெண்டு மூணு பாராட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போச்சு, வீடியோ போன முடித்த உடனே லைட் ஆஃப், அப்படியே இந்த காட்சி அப்படியே மாறிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு கைத்தட்டு, ஏன்னா அது அப்படியே இருட்டில் அப்படியே லைட் போட்டோன்னா மறுபடியும் டேபிள் வந்துச்சு. அதே இதுதான் அந்த காட்சி ஊடகத்தை சரியாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது யாருடைய டைரக்ஷன் எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு இவருடைய டைரக்ஷனாக தான் இருக்கணும்னு தெரியுது. ஏன்னா எல்லாருமே சம்பாதிச்சுட்டு பணத்தை போட்டு எப்போ ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக அனுபவிச்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் எங்கள் ராம் அவருடைய அவருடைய கல்லூரி சசிகுமார் ரெண்டு பேருமே இந்த துறையில் ஒரு என்ன ஒரு பெரிய ஆளுமையை சந்திச்சுட்டு அந்த கல்லூரி ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்ததாக பொதுச் செயலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே பேச்சு. ராம் பேசினது ஒரு காலேஜ் ஆரம்பித்த உடனே நீங்கள் வர வச்சு பேசியிருந்தோம். ஜேர்னலிசம்னா என்ன அப்படி பிரித்து பிரித்து அப்படியே பேசினார். ஒன்று அந்த அந்த காட்சியை மாற்றுறத எனக்கு வந்து பாராட்டி ஆகணும்னு சொன்னது ஒன்று. இன்னொன்று இந்த வழிநடத்தி கொண்டு போகிறது இரண்டு சகோதரிகள், ஒருத்தர் ஆங்கிலத்தில் இன்னொருத்தர் தமிழ். ரொம்ப ஒரு அழகு மொழியில் ரெண்டு பேருமே பேசுறது, ஏன்னா அந்த அழைப்புதெல்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு. நான் வேறு என்ன இங்கிலீஷ்லேயே பேச போகிறாங்க போல, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ராம் சார் பேசுகிறத எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவர் அடிக்கடி பேசுறதுனால எனக்கு புரியும். எல்லாருமே இங்கிலீஷில் பேசினா என்னங்க இது, நம்ம எங்கே ஜேர்னலிசம் காலேஜ் நடத்த போகிறோங்கிற ஒரு கேள்வி வந்துருமே. அதனால் அவங்க அந்த ஒருத்தங்க அவங்க வந்து அது வழி நடத்துறதுக்கு அடுத்து யார் பேச போகிறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, அவங்கள வாழ்த்துட்டு அதுக்கடுத்து பேச வர்றவங்கள அவங்கள அந்த மொழி இருக்குல்ல ரொம்ப உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும், வாழ்த்துக்கள். அடுத்து எங்கள் நம்ம பொதுச் செயலாளர் என்னை சொல்லும்போது நான் கூட குனிஞ்சிட்டேன். தமிழ் பத்திரிகையின் கிங்குனர் அவர் நான் கூச்சத்தில் அப்படியே அப்படியே குனிஞ்சி, ஏன்னா கிங்கெல்லாம் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காங்க இந்த மேடையில். அந்த இங்கே அந்த பக்கம் இருக்கிறார் எங்கள் காண இந்த அங்கே உட்காந்துருக்காங்க, நிறைய பெரியவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, நான் கிங்கெலாம் இல்லை. இந்த எப்பயுமே இணைய நான் தான் கேட்டேன், இங்கே சார் போடப்பட்டேன், எதுங்க கடைசியில் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு காரணமாக தாங்க. ஏன்னா இது இப்போ நல்ல விழா நடக்குங்க, பொதுவாகவே நீங்கள் நம்ம பார்த்துருக்கீங்க நல்ல விழா நடக்கும். எல்லாம் முடிச்ச உடனே திருச்சி சுற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா, நல்ல முரட்டு பூசணிக்காய் வாங்கி என்னை மாதிரி வீசியை வரைஞ்சி நடுவில் ஒரு நல்ல பொட்டை வச்சு உச்சந்தியில் ஒரு நல்ல சூடத்தை வச்சு முரட்டு சூடத்தை வச்சு அப்படியே எல்லாரையும் சுற்றுவாங்க பாருங்க, சுற்றி கூட ஓட ஒரு ஓட அப்படி அடிப்பாங்க. அது மாதிரி நம்மளை கடைசியாக நல்ல மீசியோடு இருந்து இந்த முடிவை அப்படித்தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளை கடைசியாக போட்டு எனக்கு என்னையே தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ எல்லாரும் கேட்குற மாதிரி தான் நானும் என்னையே நான் இந்த இந்த சேருக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆச்சு சார், 30 வருஷம். நான் ஆரம்பித்தது 1988 ஏப்ரல் 20 தான் எங்களுடைய 30வது பிறந்தநாள். இந்த நாள் நிறைய விலை கொடுத்தோம், நிறைய
உயிர் பலியும் கொடுத்தோம், நிறைய கொடுத்துட்டோம். ஆனா இந்த இப்போ இந்த வரிசையில உட்கார்றதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன், என்னையும் கூப்பிட்டாங்க ஏன்னா ஜேர்னலிஸ்ட் இப்ப நான் பட்ட கஷ்டத்துல சொன்னா ஒருத்தரும் ஜேர்னலிஸ்ட் படிக்க வர மாட்டாங்க. எங்க ராமசார் தெரியும், ஏன்னா எந்த பிரச்சனை எங்களுக்கு ஆபீஸ்ல பிரச்சனை வந்ததுன்னா அவர்கிட்ட தான் போவேன். அவரும் நம்ம பாலசார், ஆனந்தோடன் பாலசார், ரெண்டு பேருமே அப்படி ஒரு எனக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பிரச்சனை பிரச்சனைனாலும் அவரும் தயங்காம எங்களுக்கு பின்னாடியே எங்களுக்காக பெங்களூரு அங்க எங்கன்னு எங்களுக்காக அலைஞ்சவர்கள் ஒருத்தர் எங்க ராமசார் இருக்கார். எங்களுக்காக குரல் கொடுத்தவங்க மணியன்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி உனக்கு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த நக்கீரன் ஆரம்பிச்ச பிறகு நக்கீரன் வாழ்றது கஷ்டப்படணும்னு சொல்லுவேன். தாவூத் சார் வந்து இப்போ ஜேர்னலிசம் காலேஜ், சத்தியமா சொல்றேன் சார், ஜேர்னலிசம் படிச்ச யாருமே எங்க வேலைக்கே இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது சார் ஜேர்னலிசம் படிச்சதே கிடையாது, படிச்சவங்க யாருமே எங்க கிடையாது. நான் பெருமையா சொல்லலை, அது என்னவோ எனக்கு வந்து என்கிட்ட வர்றது இல்லை, அது ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். ரெண்டாவது என்கிட்ட பெண்கள் வேலைக்கு இல்லை. பெண்கள் ஏன் வேலைக்கு இல்லை அப்படின்னா அது நிறைய காரணம், ஏன்னா என் நேரம் அடிப்பாங்க, என் நேரம் ஓடுறதுன்னு தெரியாது, சூப்பர் பிள்ளைகளை தூக்கிட்டு நான் ஓட முடியாது, அதனால நாங்கள் பெண்களை வந்து வேலைக்கு வச்சுக்கிறதுல வர்றது இல்லை. ஆனா இந்த 30 வருஷத்தை நான் தாண்டதுக்கு நாங்கள் வந்து ஒரு 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 வார்டு கஷ்டம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த அளவுக்கு கஷ்டத்தை சமாளிச்சுட்டு ஆனா நிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தாவூத் சார் நான் அவர் எனக்கு போன் பண்ணி சார் பொறுப்பா கொடுக்குறாரு, நல்லா யோசிச்சிங்களா என்னை கூப்பிடுறதுக்குன்னு கேட்டேன். நல்லா யோசிச்சுங்க, ஏன்னா ராம்சார் வர்றாரு, மலேசியிலேருந்து வராங்க, சிலோன்லேருந்து வராங்க, நம்ம எஸ்ஐடி காலேஜ் வேறு வராரு, இவ்வளோ பெரிய ஆள்லாம் கூப்பிட்டு நிச்சயமா பெரியவங்கலாம் வருவாங்க, இது நம்ம வேற கூப்பிட்றாங்களே அப்படின்னு நானும் சார் பிரபாட சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது 3வது தான் சார் ராம்சார் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து இந்த ஜேர்னலிசத்தில் அதை தான் சொன்னாங்க, ஜேர்னலிசத்தில் அதிகமாக இல்லை, ரெண்டாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு இழிநிலையில் இருக்கிறவங்க வந்து ஜேர்னலிசத்துக்கு அதிகமாக வரல. அப்போ நான் சார் பிரபாட்ட கேட்டேன், உங்களுடைய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஏன்னு கேட்டேன், தாங்க டீ கொடுத்துட்ருந்தாங்க வந்தவொன்னே டீ கொடுத்தாங்க, அதுதாங்க எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி, அதுதாங்க, அதாவது சாதாரணமாக இருக்கிற ஒருத்தன் ஜேர்னலிசம் படிக்க முடியுங்கிறத எங்கள் காலேஜ் வந்து அதை ப்ரூவ் பண்ணுவோம், மிக குறைந்த கட்டணத்தில் நாங்கள் அதை வந்து கொண்டு வர்றோம் அதோட முக்கியம் இதுலேயே ஒரு கோட் ஒன்று ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஃபீ இஸ் வேவுல் ஒரு ஏன்னா இதை கட்டாயமாக வரவேற்கணும், அதை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இவங்க செய்யணும், இது இந்த ஜேர்னலிசம் தொடவே முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு எல்லாருமே பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஒரு பத்திரிக்கை இருக்குது, எல்லாருமே ஒரு கையளவு கையை உள்ளங்கையில் ஒரு செல்லு வச்சுட்டாங்க, அவங்க அளவுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிட்டாங்க, அவங்க அளவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அவங்க அளவுக்கு வீடியோ அதாவது டிவி நடத்துகிறாங்க, அவங்க அளவுக்கு செய்தி சேனல் நடத்துகிறாங்க, அவங்க அளவுக்கு வந்து பத்திரிக்கை நடத்துகிறாங்க, அவங்க அளவுக்கு வந்து ரேடியோ நடத்துகிறாங்க. இப்போது இதை மீறித்தான் நீங்கள் வந்து சொல்லித்தரணும், ஏன்னா யாருமே இப்போ தப்ப முடியாது, அது முதல்ல தெளிவாக இருக்குது, இப்போ யாரும் எந்த தப்பும் பண்ணிட்டு தப்பவே முடியாது. அதுக்கு உதாரணம் இப்போ இந்த வைகாணியில் வந்து ஒரு போரையை போட்டு மூணு நல்லா தெரியும், ஆமாம் 10 லட்சம் ரூபாய்க்கு தன அரசியல் பேசலை. இப்போது இந்த ஜேர்னலிசத்தை இதை மீறித்தான் நீங்க ஜேர்னலிசம் சொல்லித்தரணும், இதை மீறித்தான் நாங்கள் ஜேர்னலிசம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு, பிச்சு போட்டாங்க. அது இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த தர்மாக்கோல் போட்டு இந்த வைகாணியை மூட பார்த்தாக்க பாருங்க, ஆவி ஆயிடுது, அதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு ஒன்று அரசியல் பேசுறது, ஏன்னா அது கட்சி சார்ந்து
எங்க முன்னாள் மேயர் இருக்காரு வருத்தப்பட்டு கூடாது. ஆனா இந்த விஷயம் இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லித்தான், ஏன்னா சார் சோசியல் மீடியா அப்படி கிழிச்சு போட்டுச்சு. இந்த வாளியில எண்ணெய் எடுத்தாங்கல்ல, இது என்னன்னா இதை மீறி நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க சொல்ல போடும், இதை மீறித்தான். அப்போ அதுதான் ராம்சார் சொல்லும் போது, அதாவது கிரிட்டிக்கல் இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசம். இப்ப இந்த இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசத்தை வந்து கட்டாயமாக்கி நீங்க கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதாவது, இப்ப டேபிள் ஜேர்னலிசங்கிறது அதான் எல்லாருமே சோசியல் மீடியா கையில வந்துருச்சு எல்லாம். இந்த ஜேர்னலிசம் கல்லூரியில நீங்க வந்து பிராக்டிக்கலா இதுல அனுபவம் இருக்கிறவங்க தான் வந்து ஆசிரியர்களா. நான் ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தேன், அதுல முக்கியம் எங்க டீன் சாரப்பிரபா, அடுத்து ஆஜாகனி அவரை பார்த்தேன், இங்க ஜான் அவரை பார்த்தேன், இன்னும் ஒரு நாலஞ்சு பேர், அதாவது இதுல வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. நீதி எங்க நீதி இருக்காரு, எல்லாருமே இந்த விஷயத்துல உள்ள, அதாவது இதுல வந்து அனுபவம் சாய்ந்து அவங்க அனுபவிச்சத இன்னைக்கு வந்து கல்லூரிக்கு நீங்க வந்து சொல்லித்தர அவங்க வந்து வருஷகட்டி நிக்கிறாங்கிறத பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. அதாவது கீழே இருக்கிறவங்க நான் ஜேர்னலிசம் படிக்க முடியும்னு கொண்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கற ஒரு கல்லூரியா இந்த கல்லூரி இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், எங்க கீழே இருக்கிறவங்க வந்து படிக்கிற மாதிரி உங்க ஜேர்னலிசம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது இந்த நீங்க கொடுத்த பேம்லெட்லயும் இருக்கு, எங்க டீன்ட்டையும் கேட்டுக்கிட்டேன். ஆக அதற்கு நக்கீரன் சார்ந்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேஷன் இதுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்க ஆட்டோ சங்கர் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு ஒரு ஜேர்னலிசம் ஒரு 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 செய்திக்காக உங்கள் மேல் வழக்கு வந்துருச்சுன்னா அந்த வழக்குக்கு உங்கள் மேல் இருக்கும் வழக்கிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும், உங்கள் மேல் இருக்கும் வழக்குகளிலிருந்து நீங்க விடுதலை, அதாவது நீங்க எதிர்கொண்டு நீங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, நக்கீரன் வாங்கி வச்ச ஒரு கோல்டனான ஆர்டர் ஒன்று இருக்கு, அதாவது 1994 நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு ஆட்டோ சங்கர்ங்கிற ஒரு அந்த அந்த நபருக்காக அந்த தொடர் எழுதக்கூடாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களை வந்து ஒரு தடை போடுது, அந்த தடையை எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறோம். அந்த தடையை எதிர்த்து நாங்கள் போய் அங்கே வாங்கின ஒரு கோல்டன் ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் அதை அடிக்கிறதுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இதுவரைக்கும் வரல. ஆக இதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து கொடுத்த விலை ஜாஸ்தி, விலைன்னா நான் சொல்றது ரூபாய் சொல்ல. இப்போ இந்த இந்த ஜேர்னலிசம் இந்த கல்லூரி இந்த இந்த விஷயத்தினால நீங்க வந்து இந்த நாட்டுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சைதியார் சொல்லும்போது சொன்னார், அதாவது நாலாவது தூண் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனால் அந்த தூணில் நிறைய வந்து கரையை அரைச்சிருச்சு, நிறைய அரைச்சிருச்சு. இந்த தூணை வந்து சரியாக பிடிச்சிக்கிறதுக்கே எங்களுக்கு பெரிய ரொம்ப கஷ்டப்படுறோம். என மேலாம் அதிகமாலாம் வழக்கு கிடையாது, 261 எஃப்ஐஆர் இருக்கு. ஒரு 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 160 வரைக்கும் ஒரு டெபமேட் இருக்கு, ஒரு 3 மர்டர் கேஸு, 4 கடத்தல் வழக்கு, ஒரு புடா வழக்கு, ஒரு 1000 வழக்கு. இதுல இந்த கடத்தல் வழக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றிலையா வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் சொன்னா ஒருவேளும் ஜேர்னலிசம் படிக்க மாட்டாங்க, இந்த ஜேர்னலிசம் படிக்க மாட்டாங்க. அப்புறம் ஏயா நீ நடத்துற அப்படின்னு கேட்டக்கூடாது, கேட்டவும் கூடாது. ஏன்னா இது இது வந்து எப்படின்னா, இந்த புலிவாலை பிடிச்ச நாயான்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்ப இனி வந்து முதன் முதல்ல என்னை வந்து பத்திரிகைக்கு பேட்டி எடுத்து நீங்க வந்து வெளியே கொண்டு வந்தவரே உங்க டீன் தான், சார் பிரபா சுந்தர். 1992 என்னை வந்து ஒரு மந்த்லியில என்னை வந்து ஒரு பேட்டி எடுத்து என் குட்டை உடைச்சிட்டார்.
அது அதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், அதாவது பிள்ளைகளை வந்து வெளியே போகும்போது டாட்டா பைப்பை காட்டக்கூடாதுன்னு என் துணைவியார்கிட்ட சொல்லி வளர்த்துட்டேன். அவங்க நினச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது அது வெள்ளக்காரங்காலத்து அதெல்லாம் டாட்டா பைப்பெல்லாம் காமிக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அது போயிட்டு இருந்தது, அது பாட்டுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. இவர் உள்ள வந்தார், என்னை ஒரு பேட்டி எடுக்கிறனாரு. நானும் இந்த பேட்டி எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் அப்படியே போதையை ஊட்டினாங்கன்னா, நான் சொல்றது இந்த புகழ் போதையை நீங்க வேற மாதிரி நினைச்சக்கூடாது, அதை ஊட்டினாங்கன்னா அது வந்து என்னாகும், நமக்கு உள்ளதெல்லாம் கொட்டிடுவோம். அப்படி கொட்டம் கொட்டுற ஒரு விஷயம் என்ன ஆகிப்போச்சு, நான் உண்மையை சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஒன்றும் இல்லைங்க, நான் வெளியே போனா உயிரோட வீட்டுக்கு போவேனு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அப்போ வந்து என்னை எப்படி போ என்னுடைய உயிரை எடுத்துடணும்னு ரொம்ப திட்டம் போட்டு அலைஞ்சாங்க. அதனால பிள்ளைகளை வந்து டாட்டா பைப்பை காட்டிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போனேன்னா, ஒருவேளை நான் வீட்டுக்கு நான் கொல்லப்பட்டனோ இல்லை இந்த பழக்கம் வந்து அவங்களை பழக்கிட்டு நான் ஒருவேளை இல்லாமல் போயிட்டேன்னா பிள்ளைகள் ஏங்கிரும். அதனால அதை நான் இப்படி சொல்லி மாத்திட்டேங்க அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட சொல்லிவிட்டேன். இது பத்திரிகையில் வந்துச்சு. இது மேகலா என் பேட்டி வந்திருக்கு, நான் வேற பெருமையாக வீட்டில் ஒட்டி கொடுத்தேன். இது அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாலு நாளாக வீட்டில் ஒரே அழுக. எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா இப்படி எழுதிட்ட, என்ன எழுதினேன், அந்த பிள்ளை நாலு நாளாக சோதிக்காமல் இருக்கு அப்படின்னா. ஏன் அவன் அப்புறம் தான் படித்த பிறகு, ஆஹா சார் பிரபா சுந்தர் நம்ம வீட்டில் குழப்பத்தை ஒன்று பண்ணிட்டாரு. ஒரு சின்ன வருத்தத்தையும் நான் பதிவு பண்ணும்ல, ஏன்னா ஒரு செய்தினா அதில் வந்து துல்லியம் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும், அப்படிதான் நம்ம சொல்லித்தரணும். என்னை சொல்லும்போதே ஆர் கோபால்னு சொல்கிறாங்க, இன்றுள்ளேயே என் நக்கீரன் கோபால் தான் எழுதுறாங்க. என் பேரை நான் நக்கீரன் கோபால் மாற்றி 25 வருஷம் ஆச்சு, ஆனால் என்னை ஆர் கோபால்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து நக்கீரன் வீக்கிலின்னு சொல்கிறாங்க. என் சகோதரி சொல்லும்போது என்னை நக்கீரன் வீக்கிலி தான் சொன்னாங்க, சொல்லும்போது சொன்னாங்க. நான் நக்கீரன் வந்து வாரம் விடுமுறை ஆகணும்னு 94 இப்போ 3 நாளைக்கு உண்டாகுனது இந்தியாவிலே ஒரு முதல் முறையாக ஒரு இந்த மாதிரி பீரியாடிக்கல் பத்திரிக்கை 3 நாளைக்கு வர்றது இந்தியாவிலே நக்கீரன் மட்டும்தான். அதுவும் இப்போ 2-3 வருஷமாக ஆக்கிட்டேன். ஆனால் அந்த வீக்லின்னு போட்டோன்னு, ஏன்னா சில விஷயத்த நீங்கள் துல்லியமாக கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய ஆதங்கத்தையும் சொல்லியிருந்தோம்ல, நீங்கள் பாட்டுக்கு வீக்லின்னு நான் 3 நாளைக்கு ஒன்று கொடுப்பேன் கடையில் போயோ அந்த வீக்லி இருக்கான்னு கேட்டா. அப்போ எனக்கு ஒன்று எங்களுக்கு ஒரு அதில் ஒரு சுயநலம் இருக்குல்ல, அதனால அந்த விஷயத்தை நான் பதிவு செஞ்சுட்டு காகிதமில்லத்து ஐயாவை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய பேரன் அதான் நான் சொன்னேன்ல, முதலாளிகள் வந்து உட்கார்ந்து வேற ஏதோ வேலையை பார்க்காம இன்னைக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுங்கிற ஒரு விஷயம், அதில் அவர் வந்து ஈராக்கை பற்றி போகிற போக்கில் கொண்டு தூக்கி போட்டு போனார். பார்த்தீங்கன்னா தெரியும், போகிற போக்கில் என்ன சாதாரண விஷயம் இல்லையா, யாரையா வந்து கொண்டு போடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகு மொழியில், ஏன்னா அவரும் ஆங்கிலத்தில் தான் பேசிட்டு வர்றோம், நான் வேற பயந்தேன், ஆனால் அழகு மொழியில் தெளிவுபட பேசி, ஏன்னா அப்போது இந்த சில பேர் மூஞ்சி பார்த்தோம்னு சொல்லிடுவோம் தெரியும், எப்போ இது தராது அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி இப்போ இவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இந்த கல்லூரி விருட்சமாய் வளர நக்கீரன் சார்ந்து நக்கீரன் குடும்பம் சார்ந்து வாழ்த்துக்களை மாற்றி ஒரு உறவு.